சிவசங்கரர் பிரதிஷ்டை செய்த கொல்லூர் மூகாம்பிகை அம்மன். ஆதிசங்கரருக்கு மூலிகை கஷாயம் வழங்கிய மூகாம்பிகை அம்மன். கர்நாடகாவில் உள்ள தாய் மூகாம்பிகை அன்னையின் திருக்கோவில் கொடசாத்திரி மலை குன்றுகளின் அடிவாரத்திலும் சௌபர்ணிகா நதியின் அருகிலும் அமைந்துள்ளது. இந்நிலப்பகுதி பரசுராமரால் உருவாக்கப்பட்டது என்று நம்பப்படுகிறது. இத்திருக்கோவிலின் பிரதான தெய்வமான சிவலிங்கம் சுயம்பு மூர்த்தமான ஜோதிர்லிங்கமாகும். இது சிவலிங்கத்தின் நடுவே தங்கத்தினாலான வரிகள் கொண்ட பிளவுடன் காட்சியளிக்கிறது. சிவலிங்கத்தின் இடப்புறம் முப்பெரும் தேவியர்களையும் வலப்புறம் மும்மூர்த்திகளையும் குறிக்கிறது. இத்திருக்கோவிலில் உள்ள தேவி மூகாம்பிகையின் உற்சவர் சிலையை 1200 ஆண்டுகளுக்கு முன்னர் ஹலு கல்லு வீர சங்கையா என்னும் அரசனால் நிறுவப்பட்டது. இத்திருக்கோவில் 51 சக்தி பீடங்களில் தேவியின் காதுகள் விழுந்த பீடமாக போற்றப்படுகிறது. கோல மகரிஷி இத்திருத்தலத்தில் வழிபட்ட சுயம்பு லிங்கம் இருப்பதால் கொல்லூர் என்று வழங்கப்பட்டு வருகிறது. பொதுவாக கிரகண காலத்தில் கோவில்கள் நடை சாத்தப்படும். ஆனால் இங்கு கிரகண நேரத்திலும் தொடர்ந்து பூஜைகள் நடைபெறும். அம்மனின் 51 சக்தி பீடங்களில் இது அர்த்தநாரி சக்தி பீடமாகும். ஆதிசங்கரர் தவம் இயற்றி வந்த இடத்தில் தேவி மூகாம்பிகை அம்மன் ஆதிசங்கரருக்கு காட்சியளித்த அதே இடத்தில் ஆதிசங்கரரால் இத்திருக்கோவில் கட்டப்பட்டு வழிபடப்பட்டது. ஒருமுறை ஆதிசங்கரர் மூகாம்பிகையை நினைத்து தவம் புரிந்த பின்னர் அவரால் எழ முடியாது போனபோது ஆதிசங்கரருக்காக அம்பாளே மூலிகை கசாயம் கொடுத்ததால் அன்றிலிருந்து இரவு நேர பூஜைக்கு பின்னர் இத்திருத்தலத்தில் கஷாயம் பிரசாதமாக வழங்கப்பட்டு வருகிறது. இந்த கஷாயத்தை சாப்பிட்டால் சகல நோய்களும் குணமாகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது. இத்திருத்தலத்தில் இருந்துதான் ஆதிசங்கரர் சௌந்தரிய லகரியை எழுதியுள்ளார். மூகாசுரன் என்னும் அரக்கனை தேவி அழித்ததால் அவனது வேண்டுகோளின்படி அவனது பெயரை தாங்கி மூகாம்பிகை என்று அழைக்கப்படுகிறாள். தேவி மூகாம்பிகையை வழிபட்ட பின்னர் வீரபத்ர சுவாமியை பக்தர்கள் தவறாமல் வழிபடுகின்றனர். கொல்லூர் மூகாம்பிகை ஆலயத்தில் உள்ள சரஸ்வதி மண்டபத்தில் கவிஞர்களும் இசைக்கலைஞர்களும் மற்றும் நாட்டிய கலைஞர்களும் தங்கள் படைப்புகளை அம்மனுக்கு அர்ப்பணிக்கின்றனர். இத்திருக்கோவிலில் கொடிக்கம்பத்தையொட்டி ஒரே கல்லிலால் ஆன 1000 விளக்குகள் கொண்ட விளக்கு தூண் மிகுந்த கலை அம்சத்துடன் காட்சியளிக்கிறது. தேவி மூகாம்பிகை தன்னை வழிபடுவோருக்கு ஏவல், பில்லி, சூனியம், துர்தேவதைகளால் வரும் துன்பங்கள், தடைகள் என அனைத்தையும் நீக்கும் சர்வ வல்லமை பெற்றவளாக விளங்குகிறாள். சுபர்ணா என்று அழைக்கப்பட்ட கழுகு ஒன்று இந்த ஆற்றின் கரையில் தவம் செய்து வந்து முக்தி பெற்றதால் சௌபர்ணிகா என்று பெயர் பெற்றது.
சௌபர்ணிகா நதி 66 வகையான வெவ்வேறு மூலிகைகள் மற்றும் வேர்களின் தன்மைகளை கொண்டு பாய்ந்து வருவதால் இந்த ஆற்றில் நீராடுபவர்களின் நோய்கள் குணமாகின்றன.